தமிழகத்தை பிரிப்பது என்பது அல்லது தமிழ்நாட்டில் பிரிவினையை உருவாக்குவது என்பது ஒரு காலத்திலும் இயலாத காரியம். சில அரசியல் காரணங்களுக்காக சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழக மக்கள் பிரிவினையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிரிவினைவாதிகளுக்கு தமிழகத்தில் ஆதரவும் கிடையாது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரை தமிழர்கள் ஒற்றுமையாக வாழத்தான் விரும்புவார்களே ஒழிய ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கின்ற பழமொழியே தமிழில்தான் அந்த பழமொழி வந்தது. தனிமரம் தோப்பாகாது என்பதும் தமிழில்தான் அந்த பழமொழி இருக்கிறது. எனவே தமிழகம் என்பது பரந்துபட்ட ஒரு தமிழகமாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். நாம் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக கூட வளர முடியும். பாரதிய ஜனதாவினுடைய பிரித்தாளுகிற சூழ்ச்சியினுடைய ஒரு பகுதி தான் இது. எனவே இது வெற்றி பெறாது. தமிழக காங்கிரஸ் இதை வன்மையாக கண்டிக்கும். இது உண்மையாகவே அவர்கள் சொல்ல போனால் நாங்கள் அதை வன்மையாக கண்டிப்போம். கொங்கு நாடு என்று ஒரு நாடு அமையாது. இது ஒரு கற்பனை. ஏன்னா கொங்கு நாடுன்னு அமைஞ்சதுன்னா அதன் பிறகு இன்னும் என்னென்ன நாடுகள் வரும்? கொங்கு நாட்டோடைய அது போயிடும். அது பாட்டு ஏகப்பட்ட நாடுகள் அதன் பிறகு தமிழ்நாட்டில் வரும். இவ்வளவு நாடுகள் தமிழகத்திற்கு தேவையில்லை. நமக்கு அழகான ஒரு தமிழ்நாடு என்ற பெயரோடு ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது. அதுவே நமக்கு போதும். அங்கீகாரம் கிடைக்காது. ஆக்க வேண்டும். கோயம்புத்தூரை ஒரு தலைநகரமாக ஆக்க வேண்டும். திருச்சியை ஒரு தலைநகரமாக ஆக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள்லாம் நீண்ட காலமாக இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கூட திருச்சியை தலைநகரமாக வைத்து அங்கே வந்து சட்டமன்றத்தை கொண்டுகிட்டு போகணுன்னே சொல்லி சொன்னார். ஆனால் அதெல்லாம் நடைமுறை சாத்தியமாக இல்லை. வரலாற்று சிறப்பு மிக்க சென்னை இருக்கிற பொழுது அதன் பிறகு இங்கிருந்து தலைநகரத்தை அங்கே கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது அது மட்டுமல்ல, இதெல்லாம் மிகுந்த பொருட்செலவு நிறைந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய பொருட்செலவு செய்யக்கூடிய அளவிற்கு மாநில அரசாங்கத்தினுடைய நிதி வருவாய் இல்லை. இதைவிடவும் முக்கியமான விஷயங்கள் தமிழகத்திற்கு இருக்கிறது. கல்வியில் வளர்ச்சி வேண்டும், வேளாண்மையில் வளர்ச்சி வேண்டும், தொழில்துறையில் வளர்ச்சி வேண்டும். இதை போன்ற வளர்ச்சிகளில் தான் நாம் அக்கறை செலுத்தணுமே ஒழிய எனக்கு கூட ஆசை இருக்குது. சிதம்பரத்தை தலைநகராக வைத்து ஒரு மாநிலத்தை உருவாக்கினா நல்லாயிருக்கும்னு ஆசை இருக்குது. நான் சொல்லாமல் அது எவ்வளோ கேலி குத்துது. அது மாதிரி தான் இதெல்லாம் இல்லை. இல்லை, அதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு மாநில இப்போ ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் ஒரு தலைநகரம் இருந்தது, ஜம்முவில் ஒரு தலைநகரம் இருந்தது. கோடை காலத்தில் ஸ்ரீநகரத்துலேயும் குளிர்காலத்தில் ஜம்முவிலையும் அரசாட்சி நடந்தது. ஆனால் இன்றைக்கி அங்கேயே அந்த நிலையை மாற்றிட்டாங்க. ஏன்னா பொருட்செலவு ஆகிறது. எனவே பொருட்செலவை குறைப்பதற்காக இப்பொழுதெல்லாம் அரசாங்கங்கள் சிக்கனமாக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே அது சாத்தியம் இல்லாதது. அதை வந்து முக்கியமான நிகழ்வுகளிலிருந்து மக்களுடைய மனதை திருப்புவதற்காக சொல்லப்படுகிற காரியங்கள்.